என்னுடைய பெயர் ஜோசப் ராகேஷ். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பெரியதால என்னுடைய ஊர். நான் ஆப்ரிக்காவில் ஒரு காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு திருமணமாகி 4 வயசில் ஒரு பையன் இருக்கான். 2017 ஆப்ரிக்காவிலேருந்து நான் மே மாதம் லீவுக்காக ஊருக்கு வந்திருந்தேன். எங்களுடைய வீடு வேலை நடந்துகிட்டு இருந்தது. ஜூலை மாதம் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய தூண் வந்து என்னோடய பழது காலை விழுந்துருச்சு. என்னால் நடக்க முடியாமல் போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தூக்கி கொண்டு போகும்போது டாக்டர் எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு 3 இடத்துல எலும்பு உடஞ்சிருக்கு, குதிகால் பகுதியில் அந்த மாதிரி 3 இடத்துல எலும்பு உடஞ்சிருக்கு. நீங்கள் நடக்கிறதுக்கு காலை ஊன்றதுக்கே 3 அல்லது 4 மாதம் ஆகும். இப்போ என்னால் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அடி பலமாகப்பட்டதுனால கால் வந்து ரொம்ப வீங்கியிருக்கு. இந்த வீக்கம் குறையிறதுக்காக நான் இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாது, வீட்டுக்கு போய் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் அந்த மாதிரி எங்களுக்கு இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுத்து என்ன அனுப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் வீட்டில் வந்து ஒரு நர்ஸை வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு வெயின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்தோம். அப்போ இந்த வெயின் இன்ஜெக்ஷன் போடும்போதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அழுவாங்க. என்னாலேயே அதை பார்க்கவே முடியாது, எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், இவ்வளோ டேப்லெட் போட்டிருக்கோம், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க காலை பார்த்துட்டு நான் ரூமில் போய் உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பேன், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. என்னால் இதுலேருந்து மீளவே முடியல. ஒருத்தவங்களை நடந்து போ பார்க்கும்பொழுதுலாம் மிகுந்த கஷ்டமாகவே இருக்கும். எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்தது அப்படிங்கிற ஒரு மிகுந்த ஒரு விரக்திகளாக இருந்தேன். கால் வலி வேதனை ஒரு பக்கம், இன்ஜெக்ஷனோட வலி ஒரு பக்கம், என்னோடய மனைவி என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டா, எல்லாருக்குமே ஒரு பாரமாக இருந்த மாதிரி இருந்தேன். இந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து படுத்த படுக்கையாகவே தான் இருப்பாங்க. எந்திரிச்சு உட்கார வைக்கணும் கூட யாராவது 2 பேர் தான் தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கணும். ஒரு யூரின் போகணும் இல்லை பாத்ரூம் போகணும் அப்படின்னா கூட அவங்க என்ன தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட அவங்க என்ன தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஏதாவது தேவை, ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு பைபிள் எடுத்துட்டா அப்படின்னு சொன்னால் கூட நான் தான் போய் எல்லாமே செய்யணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் இந்த மாதிரி டேப்லெட் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு பார்த்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு எந்த வீக்கமும் குறையவே இல்லை. அவங்களும் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கவே இல்லை, ஆரம்பிக்க முடியவே இல்லை, அவங்களால முடியவே இல்லை. அவ்வளோக்குல எனக்கு அந்த வீக்கம் இருந்தது. இன்ஜெக்ஷன் போடுறேன், டேப்லெட் போடுறேன், எவ்வளோ பாடுகள் மத்தியில் இருக்கும்பொழுது கூட அந்த ஒரு சொட்டு கூட எனக்கு அந்த வீக்கம் குறையவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே நான் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருந்துகிட்டே இருந்தேன். அதனால் எனக்கு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப வருத்தமாகவே இருந்தது. ஏன்னா என்ன சொல்கிறது, அவங்க வந்து இப்படி படுத்த படுக்கையாக இருக்கிறது, எப்போவுமே பிஸியாக இருப்பாங்க, எப்போவுமே பிஸியாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க, எல்லாருமே சந்தோஷமாக வச்சுப்பாங்க. அப்படி தான் படுத்த படுக்கையாகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படிதான் நான் நினைச்சேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆகஸ்ட் 1 ஏஞ்சல் டிவியில் மோகன் அண்ணா மெசேஜ் கொடுக்குறாங்க, ப்ராமிஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்போ பிரதர் வந்து ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. யோவான் 8:36 ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இதை வாக்குத்தத்தம், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி பிரதர் ஜெபம் பண்ணும் பொழுது அண்ணன் அதில் மெசேஜ் சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, நீங்கள் விரும்பணும், நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை கொடுக்கத்தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்து உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அந்த நீங்கள் அந்த விடுதலை வேணும்னு விரும்பணும், அப்போ ஆண்டவர் உங்களுக்கு மெய்யாக அந்த விடுதலை தந்து உங்களை மகிழ பண்ணுவார். நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நான் விரும்புகிறேன், எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்கும், ஒரு சுகம் கிடைக்கும் சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோட்ட நான் அந்த டைம் ஒப்பு கொடுத்தேன். நான் அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் நானும் என்னோட மனைவி சேர்ந்து வீட்டில் ஜெபிச்சுட்டே இருப்போம். ஆண்டவர் இந்த நாள் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், ஒவ்வொரு நாளும் அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி நாங்கள் ஜெபிட்டே இருப்போம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் கிட்டத்தட்ட ஒரு 22 ஆகஸ்ட் 22 நைட்டு ஒரு 7 நானும் என்னோடய மனைவியும் ஜெபிச்சுட்டு இருக்கும்பொழுது ஆண்டவரோட வல்லமை என்னோட காலில் பட்டதை நான் உணர்ந்தேன். என்னோடய கால் பகுதியை யாரோ தொட்டு வளைச்ச மாதிரி இருந்தது. நான் உடனே என்னோடய மனைவிட்ட சொல்கிறேன், ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய கால் வந்து, அதுக்கு முன்னாடி என்னோடய கால் வந்து எனக்கு உணர்வே இருக்காது, முட்டுக்கு கீழே எந்த உணர்ச்சியுமே இருக்காது, கால் இருக்கா இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன். ஆனால் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், என்னோடய காலில் கொஞ்சம் உணர்வு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தொட்டதை நான் உணர்ந்தேன். அன்றைக்கி நைட்லேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சது. எனக்கு எந்த ஒரு வலியும் இருந்த மாதிரி தெரியல, காலு கீழே ஒரு
அந்த உணர்ச்சி எல்லாம் இருந்த மாதிரி இருந்தது. அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச பிறகு வீட்டில் கூட நான் சொல்கிறேன், எனக்கு காலை ஊனி நடக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்னோட கால் மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன், இப்போ கூட என்னை விட்டால் நான் வந்து காலை ஊனிடுவேன், நடந்துடணும் போல் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ கூட எங்கள் அம்மாவும் நானும் அப்படியே சிரித்தோம். எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, உங்களுக்கு இன்னும் மாவு கட்டே போடலை, அதுக்குள்ளே நீங்கள் நடந்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு காலையிலேயே ஹாஸ்பிட்டலேருந்து எங்களுக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி டாக்டர் உங்களை வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னா எனக்கு ரெண்டு பேர் வேணும், என்னை தூக்கி தான் கொண்டு போக முடியும். நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்பொழுது நிறைய பேர் வெளியில் உட்காந்துருந்தாங்க, என்னை தூக்கி கொண்டு போனதை எல்லாரும் பார்த்தாங்க. உள்ளே போய் நாங்கள் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு எல்லாம் எடுத்து டாக்டர்கிட்ட போகும்பொழுது டாக்டர் என்னோடய காலை பார்த்துட்டு சொன்னாங்க, எக்ஸ்ரே ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு தேவையில்லை தம்பி, எல்லா எலும்புகளும் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட டாக்டர் கேட்டாங்க. அப்போ நான் ஏசு கிறிஸ்தின்னு தொட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர்கிட்ட நான் ஒரு சாட்சியாக சொன்னேன். உள்ளே போகும்பொழுது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது தூக்கிட்டு போனாங்க, ஆனால் வெளியில் வரும்பொழுது நான் அவ்வளோ சந்தோஷத்தோடு நடந்து வந்தேன். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் நடந்து வந்தேன். எல்லா வேலையும் செய்யலாம் நீ எல்லா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. என்னால் படிக்கட்டு ஏற முடியுது, பைக்கு ஓட்ட முடியுது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஐயோ நம்மளால் நடக்க முடியுமா, பைக் ஓட்ட முடியுமா, அந்த ஒரு வேதனைக்குள்ளாக இருக்கும் பொழுது தான் அற்புதமா ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தாங்க. இப்போ என்னால எல்லா வேலையும் செய்ய முடியுது. பார்க்கும்போது என்னாலயே நம்ப முடியல. ஆனா இன்னைக்கு நல்ல பைக் ஓட்டுறாங்க, எல்லா வேலையும் அவங்களே பாத்துக்கிறாங்க. சகலத்தையும் புதிதாக்குகிறே மூலமா டிவி நிகழ்ச்சியில் ஆண்டவர் என்னோட ஒரு வசனத்தின் மூலமா பேசினாங்க. அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி தான் நானும் என்னோட மனைவியும் ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் வந்து என்னை தொட்டாங்க. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு பரிபூர்ண ஒரு சுகத்தை கொடுத்தாங்க. அந்த சுகம் கொடுத்த என் தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து மகிழ்விக்கப் போகிறார். இயேசு அற்புதமானவர். அவருடைய அற்புதங்களை நாம் கேட்க 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 ரொம்ப ஆச்சரியம். என்னுடைய ஊழிய பாதையில் நான் கடந்து வந்த இத்தனை வருஷங்களில் போகிற இடமெல்லாம் ஜனங்கள் சொல்லுகிற அற்புதங்கள், இயேசு எனக்கு இப்படி செய்தார்னு சொல்லுகிற காரியங்கள் ஏராளம். அந்த மாதிரி அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கே உங்களை சந்திக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை உங்களை பயமுறுத்துது, என்னாகுமோ, எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ என்று சொல்லி. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. அதனால தான் ஆண்டவர் இயேசு இந்த மாதிரி சாட்சியின் மூலம், செய்தியின் மூலம் உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் வியாதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்னொரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஒருவேளை நீங்கள் வந்து நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், அதில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சில தடைகள், சில பண பிரச்சனைகள், சில போராட்டங்கள், எல்லா காரியத்திலுமே இயேசு அற்புதம் செய்வார். நீங்கள் இந்த பிரச்சனைக்கு இங்கே போகணும், இந்த பிரச்சனைக்கு இங்கே வேண்டுதல் செய்யணும், இந்த தேவைன்னா இங்கே பிரயாணப்பட்டு போகணும் அப்படிலாம் இயேசுகிட்ட கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இயேசுகிட்ட நீங்கள் வியாதிக்கு ஜெபிக்கலாம், சாபம் மாற ஜெபிக்கலாம், கடன் பிரச்சனை நீங்கள் ஜெபிக்கலாம். எல்லா காரியத்திற்கும் ஒரே ஒரு பரிகாரி, அவர் இயேசு. அதுதான் ஆச்சரியம். அதுக்கு பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை, பிரயாணப்பட வேண்டியதில்லை, எங்கும் போக வேண்டாம். உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே ஜெபிச்சா போதும். அப்போ நாலு மாவடிக்கெல்லாம் இருக்க வர்றீங்க, நாலு மாவடியில் நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க எல்லாரையும் ஒன்று கூட்டி ஜெபிக்கிறோம். அங்கே ஆண்டவருடைய வசனம் அறிவித்து இப்படி ஜோமனுங்கன்னு கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கு தான் நாலு மாவடி புண்ணிய ஸ்தலம் கிடையாது, அங்கே வந்துட்டால் எல்லாமே நடந்துடும் அப்படி கிடையாது.
அங்க வசனத்தை அறிவிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வழி சொல்லி கொடுக்கிறோம், எல்லாரையும் ஒன்று கூட்டி தேசத்துக்கு ஆட்சேபிக்கிறோம். அப்படிக்கு தான் நாலு மாவடியில் இடம் வச்சிருக்கிறோமே இல்லாமல் அது இயேசுக்கு புண்ணிய ஸ்தலமே கிடையாது. இந்த பிரச்சனை மாறன்னா இங்கே போங்க, இந்த பிரச்சனை நீங்கன்னா இங்கே போங்க, அப்படிலாம் கிடையாது. இயேசுகிட்ட அவர் ஒருவர் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் காரணருமாயிருக்கிறவர். பாருங்களேன், ஒரு தம்பி ராஜேஷ், அவனுடைய வாழ்க்கையில் விபத்துனால எலும்பு மூணு துண்டாக உடஞ்சிட்டு டாக்டர்ஸ் மருத்துவம் செய்யவே பயப்படுறாங்க. வீக்கெல்லாம் இருக்குது, இப்போ கை வைக்க முடியாது, கொஞ்ச நாள் அது ஆறின பிறகு ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் படுத்த படுக்கை, முழங்காலுக்கு கீழே உணர்ச்சியற்ற நிலைமை ஆகிவிட்டது, கால் செத்து போகிற சூழ்நிலை வந்துட்டு, ரத்த ஓட்டம் இல்லாமல் மறிச்சு போகிற சூழ்நிலை, இவ்வளோ பெரிய வேதனை பாருங்க. 25 நாள் அப்படியே உட்காந்துருக்கிறாங்க படுக்கையிலேயே, எவ்வளோ ஒரு வேதனையில் கழிந்திருக்கணும். அந்த சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறாங்கன்னு பாருங்க. வசனத்தை கேட்குறாங்க. பேர் புஸ்தகத்தில் யோவான் 8:36 இயேசுடைய வார்த்தை சொல்லுகிறாரு, குமாரன் அதாவது இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ பொய்யான விடுதலையும் இருக்குது. உங்களுக்கு விடுதலை விட பொய்யா சொல்லி ஏமாத்துறவங்க, பணம் சம்பாதிக்கிறவங்க நிறைய உலகத்தில் இருக்கிறாங்க. அது பொய்யான விடுதலை, அது நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. காசுக்காக, பணத்துக்காக, பணம் கொடுத்தா உங்களுக்கு அப்பிரார்த்தனை பண்ணுறேன், பணம் கொடுத்தா உங்களுக்கு இதை செய்கிறேன், அது இறைவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, அது நிரந்தரமானதும் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இயேசுவாகிய நான் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. அதான் இயேசு செய்கிறார். போதும் பாருங்க, அந்த வசனம், அந்த வசனம் அவருடைய உள்ளத்தில் பேசுகிறாரு. அப்போ அவங்க விரும்பி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை வேணும், எனக்கு விடுதலை வேணும். அது ஆண்டவர் வந்து யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. சிலர் வந்து விதண்டாவாதம் பேசுவோம், இயேசு சுகமாக ஆஸ்பத்திரி இருக்குது, அது எதுக்கு எதுக்கு இதுக்கெல்லாம் பேசுவாங்க, அதை விதண்டாவாதம். அதெல்லாம் இயேசுவை விசுவாசித்து எனக்கு ஆஸ்பத்திரி வேண்டாம், ட்ரீட்மெண்ட் வேண்டாம், நீங்கள் சுகம் கொடுங்க ஆண்டவர் என்ன, அவர் சுகம் தருவார் விரும்பினா. இல்லை நான் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறேன், டாக்டர் மூலமாக எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிச்சிங்கன்னா அதையும் இயேசு செய்வார். இயேசு கட்டாயப்படுத்தி அது போகாத இது போகாத அப்படி உள்ள ஆண்டவர் அல்ல. அப்போ நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் விசுவாசித்து இயேசு எனக்கு அற்புதம் செய்வார்னு விரும்பி வசனத்தின்படி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். வேற மாய மந்திரம்லாம் இதில் கிடையாது. காணி கொடுத்தா சுகம், பணம் கொடுத்தா விடுதலை, இவ்வளோ பணம் கொடுத்தா இப்படி ஆண்டவரை தரிசிக்கலாம், அப்படி இதெல்லாம் இயேசுகிட்ட நடக்காது, அப்படிலாம் சொல்லப்படலை. வேறு வசனத்தில் நீங்கள் சுகம் பெறன்னா என்ன பண்ணணும்னு பைபிள் எழுதியிருக்குது. அதன்படி விசுவாசித்து ஒப்பு கொடுத்து வந்தால் தான் இயேசு சுகம் தருவார். இயேசு மந்திரவாதியெல்லாம் கிடையாது. சும்மா ஹாஸ்பத்திரியில் உள்ளவங்களாம் சுகமாகுங்க இது மாதிரிலாம் கிடையாது, பைபிள் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள். சும்மா விதண்டவாதம் சிலர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இயேசுவை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, இப்போ நான் எனக்கும் இயேசுக்கு சம்மந்தம் இல்லை, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, இறந்து போயிடுவான்ட்டாங்க, எங்கள் அம்மா இயேசுவை நோக்கி கூப்பிட்றாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து இயேசு எனக்கு சுகம் கொடுக்குறார். அவர் வந்து என்ன கேட்டார், நீ மரம் அருமையான்னு இயேசு கேட்கலை, எனக்கு எவ்வளோ பணம் தருவேன்னு கேட்கலை, நீ இங்கே வர்றியா, அந்த இடத்துக்கு வா, இந்த இடத்துக்கு வான்னு இயேசு சொல்லு. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் அம்மாவுடைய கண்ணீரை கண்டு என்ன சொல்ல, அதான் இயேசு, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். யாரையும் மதம் மாற சொல்லலை, மதம் மாறையில் பிரயோஜனமும் கிடையாது. அதனால் அற்புதம் மதம் மாறுறதுனால யாருக்கும் அற்புதம் நடக்க போகிறதும் இல்லை. இந்த சகோதரர் பாருங்க, டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க பயப்படுறாங்க, முழங்கால் கீழே உணர்ச்சி ஏற்ற நிலைமை, வசனத்தை கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுக்குன்னு விரும்புகிறாங்க. நீங்கள் விரும்பணும், இயேசு எனக்கு சுகம், நான் சுகமாக இருக்கணும். நீங்கள் சுகமாக இருக்க தான் இயேசு விரும்புகிறார். அதுக்காக தான் நம்முடைய பாவங்கள் வியாதிகளை கூட சிலுவலை சுமந்தார். மத்தேயு 8:17 இயேசு நம்முடைய பலவீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு, நம்முடைய நோய்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சுமந்து முடித்தார். நமக்காக பரிகாரியாக அவர் நம்முடைய நோய்கள், பலவீனங்கள், பாவங்கள், சாபங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக அவர் ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்தார். அதான் ஒரு இன்றைக்கி பலி செலுத்துகிற பழக்கம் நிறைய இடத்துல இருக்க பார்க்குறோம்ல, அதனுடைய தாற்பரியம் என்ன? ஒரு ஆடோ மாடோ பலி செலுத்தும் போது
என் பாவத்தை இந்த ஆட்டு மேல நான் செலுத்துறேன், எனக்காக அது ரத்தம் சிந்துகிறது, என் பாவம் அதனால மன்னிக்கப்படணும். அதான் தாற்பரியம், பலியினுடைய தாற்பரியம். மனுஷன் பாவம் செய்து 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 ஆட்டை விட்டுறான், அதுல பாவம் போயிட்டேன்னு நினைக்கிறான். இல்லை, மனுஷன் மாறுவதில்லை. அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இது மனுஷன் பிரயோஜனம் இல்லை, மனிதனுடைய வாழ்க்கை மாறணும், மறுபடியும் பாவம் செய்யாதபடி ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படி ஒரு பரிகாரத்தை உண்டாக்க தேவனே மனிதனாய் வந்து இனி ஆடு மாடு கோழி ரத்தம் அல்ல, என் சொந்த ரத்தத்தை சிந்துகிறேன் என்று அவரே தன் சொந்த பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி உயிர்த்தெழுந்தார். இதுதான் பலியினுடைய தாற்பரியம். இயேசு நமக்காக பலியானார், அதனால தான் அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், சாபத்தை மாற்ற முடியும், நோய்களை மாற்ற முடியும். நீங்க விசுவாசித்து அதை விரும்பணும். இயேசு என்னை குணமாக்குவார், எனக்காக சிலுவையில் செய்து முடிச்சுட்டா, நீ விசுவாசிங்க, விரும்புங்க, எனக்கு சுகம் தாங்க, நீ விரும்புங்க, வசனத்தை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. அதான் முக்கியம், கர்த்தருடைய வசனம். இந்த வசனம் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை பரிசுத்தம் உள்ளது, வல்லமை உள்ளது, இதற்கு உயிர் இருக்கிறது. அந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபிச்சு பாருங்க, விடுதலை உண்டாகும். பாருங்க, 20 நாள் அதை சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஏன் உடனே சுகம் கொடுக்கல? உடனே சிலர் கேள்வி, உடனே ஏன் சுகம் கொடுக்கல? அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், யாருக்கு எப்போ சுகம் கொடுக்கணும்னு சொல்லி. ஒரு மனுஷனை வந்து தேடி போய் கூப்பிடாமலே சுகமாக்குறார் இயேசு. ஒரு மனுஷன் கூப்பிட்றான், இயேசுவே தாவீதன் குமாரனை இறங்கும், உடனே நின்று அவனை கூப்பிட்டு சுகமாக்குறார். இன்னும் 2 குருடல் கூப்பிட்றாங்க, இயேசு அமைதியாக போயிட்டே இருக்கிறார், போயிட்டே இருக்கிறார். அவங்க பின்னால் தொடர்ந்து கூப்பிட்றாங்க, தொடர்ந்து கூப்பிட்றாங்க, தொடர்ந்து போகிறாங்க. இயேசு ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டார், அங்கேயும் வந்துட்டாங்க. வந்து கூப்பிட்டவொன்னே, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறார். ஏன் அங்கேயே சுகமாக்கிருக்கலாம்ல? அவர் இறைவன், அவர் தேவன், சர்வ ஞானமுள்ளவர். அவரை கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, அவருக்கு தெரியும். நம்மை அலக்கழிப்பதற்கு அல்ல, இவன் என் மேலே எந்த அளவு விசுவாசம் வச்சிருக்கிறான். ஒரு முறை கூப்பிட்டுட்டு விட்டுறானா, அல்லது பெற்றுக்கொள் வரைக்கும் தொடர்ந்து என்னை விசுவாசிக்கிறானா? நம்மை சோதித்து அறிகிற ஒரு தேவன் அவர். அப்போ அவர் மேலே நம்ம எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறோம், விசுவாசம் வச்சிருக்கோன்றதை சோதித்து அறிகிறார். அதுக்காக தான் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார். சரி, 1 நாள் 2 நாள் ஜெபிச்சுட்டு விட்டுறானா, சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்கிறானா, என் மேலே இப்படி விசுவாசம் வைக்கிறான், தேவன் பார்க்கிறார். அவங்க 22 நாளை ஜெபிக்கிறான், கணவனை மனைவி சேர்ந்து அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளைங்க என் மேலே இவ்வளோ பெரிய விசுவாசம் வச்சு நம்பிக்கை விடாமல் ஜெபிக்கிறாங்களே. 22வது நாள் ஆண்டவர் தொடுகிறார், அந்த தொடுதலை உணர்கிறார். அவர் சொல்கிறார், என் காலை தொட்டதை உணர்றேன், ஒரு மாற்றம் காலில் வந்திருக்குது. அதே டைமில் டாக்டர் கூப்பிட்றாங்க, அப்போ தான் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எல்லாம் கிளியர், 3 துண்டை ஒடிஞ்சிருந்த எலும்பு நார்மல் ஆயிட்டு. எப்படி நடந்துச்சு? ஆச்சரியமாக இருக்கிற இயேசுடைய ஒரு தொடுதல் உடனே ஆண்டவர் நடக்க வச்சு, அவர் எவ்வளோ பெரிய அற்புத சுகம். இது வந்து ஏமாத்துற காரியெல்லாம் கிடையாது. அவர் சும்மா காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து டிவியில் ஷோ பண்ணுறதில்ல, அவருடைய அட்ரஸ் இருக்குது, ஃபோன் இருக்குது, யார் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எங்களை அணுகலாம், அவரை மீட் பண்ண வைக்கலாம். நீங்கள் போய் அவர் வீட்டில் பாருங்கள், அவங்களுடைய குடும்பத்தில் பாருங்கள், அவனுடைய குடும்பத்தார்கிட்ட விசாரிங்க, இந்த கிராமத்தில் விசாரிங்க. இயேசுக்கு பொய் சாட்சியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதை வச்சு நாங்கள் பணம் சம்பாதிப்பதும் கிடையாது, அதை நோக்கமும் கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதுவே ஒரு சாபக்கேடாய் மாறிடும். அதனால் இயேசுவை வச்சு பணம் சம்பாதிக்கிறது அல்ல, நீங்கள் நன்மை பெறணும் அவ்வளோதான். உங்கள் விசுவாசம் பலன் அடையணும் அவ்வளோதான். மதம் மாற்றுவதும் நோக்கமல்ல. நாங்கள் யாரையும் இதுவரை மதம் மாற்றுனதே கிடையாது. இயேசு மதம் மாற்ற சொல்லவும் இல்லை, மனமாற்றம். இயேசு ஒரு மனிதனுடைய மனதை மாற்றார், அற்புதம் செய்கிறார், அதுதான் சொல்லுகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார், விசுவாசிங்க. எனக்கு எலும்பு பாதிக்கப்பட்டிருக்கா, எலும்பு ஒடிஞ்சிருக்கிறா, எலும்பில் கேன்சரா, நடக்க முடியலையா, வாதமாக, படுத்த படுக்கையில் இருக்கீங்களா, குழந்தை நடக்க முடியலையா, கால் தொடங்க நான் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் எலும்பையும் தொடும், என் குழந்தையினுடைய எலும்பை தொடும், அந்த தம்பியினுடைய எலும்பை தொட்டு அற்புதமாய் சுகமாக்கினீரேன், நான் விசுவாசிக்கிறேன். இயேசு விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாமா? வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கேன்சர், ஆஸ்தமா, ஆர்த்ரைட்டிஸ், எனி டிசீஸ், அந்தந்த இடத்துல கை வச்சு, இயேசுவே என்னை சுகமாக்க என்னை தொடும். வியாதிப்பட்ட யாராவது இருந்தால் அவங்க மேலே, பிள்ளைகள் மேலே, கணவர் மேலே, மனைவி மேலே கை வைங்க. உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படிக்கு இப்போ நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இயேசு ராஜாவே, எங்களுக்காக சிலுவையில் நீங்கள் மரித்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
எங்கள் பாவங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சாபங்கள் எல்லாவற்றை சிலுவையிலே சுமந்து முடித்து எங்களுக்காக பரிகாரம் செய்தீரே. அதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் யார் யார் விசுவாசத்தோடு இயேசுவே என்னையும் தொடும், என் எலும்புகளையும் குணமாக்கும், என் நோய்களையும் மாற்றும், எனக்கும் ஒரு அற்புதம் செய்யும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு இணைந்து நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு அந்த ராஜேஷ் பிரதர் மேல இறங்கின அதே சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மேல இறங்கட்டும். என் கூட சேர்ந்து யார் யார் ஜெபிக்கிறார்களோ, இயேசுவே குணமாக்கும் என்று கேட்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். எலும்புகளுக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். பாதிக்கப்பட்ட எலும்புகள் புது எலும்புகளாய் மாறட்டும். உடைந்து போன எலும்புகள் இப்பொழுது சரியாகட்டும். வளைந்து போன எலும்புகள் நேராக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் குழந்தைகளுடைய வளைந்த கால்கள் இயேசுவின் நாமத்தில் நேராக மாறட்டும். அந்த எலும்புகள் மாறட்டும். ஆண்டவரே, எலும்பிலே காணப்படுகிற புற்றுநோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். அந்த போன் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். புது எலும்புகளாய் மாறட்டும். எலும்பிலே காணப்படுகிற வலிகள் எல்லாம் விலகட்டும். ஆர்த்ரைட்டிஸ் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். எலும்பி நடக்கட்டும் இவர்கள் இயேசுவின் நாமத்தில். படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். அற்புத சுகம் உண்டாவதாக. தலைமுதல் கால்வரை சுகமளிக்கிற வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். கண்களிலே சுகம் வருவதாக இயேசுவின் நாமத்தில். காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். தொண்டையிலே காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட இருதயத்திலே சுகம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். சிறுநீரகத்தை தொடும் ஆண்டவரே, லங்ஸை தொடுவீராக, கல்லீரலை தொடுவீராக. ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். சிறுநீரகத்தை தொட்டு குணமாக்கும் பூரண சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். குமாரனாக இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை என்கிற வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு அற்புத சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் தொட்டுட்டார், சுகம் உண்டாகிவிட்டார். இனி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை சுகமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி சொல்ல துதிக்க துதிக்க உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அற்புத மாற்றத்தை காண்பீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு அற்புதம் நடந்து விட்டது என்பதை நான் அறிவேன். எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்களும் இந்த மாதிரி சாட்சி சொல்லும்போது அநேகர் அதை பார்த்து இயேசுவின் மேலே விசுவாசம் வைப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான தமிழ்நாட்டுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஒரு ஆசீர்வாதமான தமிழ்நாட்டை காண வேண்டுமானால் ஆசீர்வாதமான சென்னையை காண வேண்டும். அதற்காக ஒவ்வொரு மாதமும் உபவாச ஜபங்களை நடத்தி சென்னை பட்டணத்திற்காக ஜெபித்து வருகிறோம். என்றால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எல்லா தலைமையகமும் சென்னையில்தான் இருக்கிறது. அரசியலானாலும் சரி, பொருளாதாரமானாலும் சரி, கல்வி ஆனாலும் சரி, எல்லாத்துக்குமே தலைமையிடம் நம்முடைய தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை. அந்த சென்னை பட்டணத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க 7 நாட்கள் உபவாசத்தை ஜெபிக்கும்படி ஆவியானவர் வழி நடத்தினார். அதன்படி மார்ச் 5 முதல் 11 வரை 7 நாட்கள் சென்னையிலே உபவாசத்தை ஜெபிக்க போகிறோம். நீங்கள் பாஸ்டராக இருக்கலாம், ஒரு ஊழியராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், உங்களுடைய உதவி தேவை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆகவே சென்னையில் அந்த 7 நாட்களும் காலையிலிருந்து இரவு வரை உபவாசம் பண்ணி அந்த பட்டணம் முழுவதும் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாள் இரவும் 6 மணியிலிருந்து 9 மணி வரை சென்னையில் 7 இடங்களிலே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்திலே எல்லாரும் கூடி வந்து ஜெபிக்க போகிறோம். அதற்காக எல்லா சபை தலைவர்கள், எல்லா தேவ ஊழியர்கள், எல்லா விசுவாசிகளை இணைத்து ஜெபிக்க எல்லோரோடு நாங்கள் தொடர்பு வைத்து செயல்படுகிறோம். நீங்கள் சென்னையில் இருப்பீர்களானால் உங்களால் முடிந்தால் 7 நாளும் உபவாசம் பண்ணி எங்களோடு ஜெபிக்க இணைந்து கொள்ளலாம்.
அல்லது எத்தனை நாள் முடியுமோ ஒரு நாள் ரெண்டு நாள் இணைந்து கொள்ளலாம். உங்கள் பகுதியில் அந்த கூட்டம் நடைபெறும் போது நீங்கள் மற்றவங்களையும் அழைத்து கொண்டு வந்து இணைந்து நீங்கள் ஜெபிக்கலாம். இதை குறித்த விபரத்தை அறிந்து கொள்ள உடனே தொடர்பு கொள்ளுங்கள், பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அநேகர் இப்பொழுதே இணைந்து கொண்டு வருகிறார்கள், அதனுடைய விபரங்களை அறிந்து கொள்ளுங்கள். எங்களோடு இணைந்து ஜெபிங்க. சென்னையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாற்றத்தை எழுப்புதலை காணப்போகிறோம். ஆமேன். இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்களுக்காக ஆசீர்வாத உபவாச ஜெபம் மார்ச் 17 தேதி சனிக்கிழமை காலை 9 முதல் மாலை 3 வரை நடைபெறும். நடைபெறும் இடம் தேவனுடைய கூடாரம், 4 தேவ செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் சகோதரர் ஏ அப்பா துறை ஆகியோர் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் ஆசீர்வதிக்கப்பட தேவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வாருங்கள். திரும்பிச் செல்ல அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி உண்டு. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 04639922002. 24 மணி நேர ஜப உதவிக்கு 04639222000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.